வணக்கம். இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தியாயம் 27 தீர்ப்புகள், த ஜட்ஜ்மெண்ட் பிரிவுகள் 353 to 365. அதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 358. இந்த பிரிவு என்ன சொல்கிறது? ஆதாரம் இல்லாமல் கைது செய்யப்பட்டவருக்கான இழப்பீடு. ஒருத்தர் என்ன பண்றான், ஒருத்தருக்கு எந்த விதமான அவன் குற்றம் செய்ததற்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை, ஆனால் கைது செய்யப்படுகிறார், அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமா வேண்டாமா? வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தினுடைய பிரிவு எது என்றால் 358. ஓகே, சரி, இதில் எத்தனை பிரிவுகள் மொத்தம் உள்ளது? 1, 2, 3 உட்பிரிவுகள் உள்ளது. இப்போ முதலாவது உட்பிரிவு என்ன சொல்கிறது என்றால், எவரேனும் மற்றோரை காவல் அலுவலர் மூலம் கைது செய்விக்கும் போதெல்லாம், இதுல குற்றம் யாருக்கு அந்த நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் என்று உத்தரவிடலாம் என்றால் எனி பர்சன். அப்போ நான் இப்ப இங்க இருக்கிறேன், நான் ஒரு புகார் வந்து உங்க மேல கொடுக்கிறேன், ஆனா அந்த புகார் கொடுத்ததன் அடிப்படையில் நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள், காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு அப்புறம் நீதிமன்றத்தில் வந்து ரிமாண்ட் ஆகிறீங்க, அப்புறம் ஜெயிலிருந்து வெளியே வரீங்க. நான் கொடுத்த புகார் எதுன்னா, நீங்க எந்த விதமான தவறுமே செய்யல, அதுக்கு ஆதாரமும் இல்லை, ஆனால் நான் என்ன செய்யறேன், நீ உன்னை எப்படியாவது இந்த காவல்துறையினர் கைது செய்து உன்னை நீ அவமானப்பட வேண்டும், ஊர்ல எல்லோரும் அரெஸ்ட் ஆயிட்டார், அவர் திருட்டு கேஸ்ல போயிருக்காரு, அல்லது அவர் டிஃபமேஷன்ல ஏதாவது ஒரு அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நீ எந்த விதமான ஆதாரங்களும் என்ன பண்ண, உங்க மீது ஒரு புகாரை கொடுத்தேன், அந்த நான் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, காவல்துறை உங்களை கைது செய்கிறார்கள், ரிமாண்ட் செய்கிறார்கள், நீதிமன்றத்தில் கொண்டு வருகிறார்கள், 10 நாள் சிறையில் இருந்து வெளியே வந்துடுறீங்க. பிறகு வழக்கு நடைபெறுகிறது. அந்த வழக்கு நடைபெறுகின்ற பொழுது நடுவர் அவர்கள் பார்க்கிறார்கள், நீதித்துறை நடுவர் அவர்கள் அந்த வழக்கை பார்த்தா எந்த விதமான நான் கொடுத்த புகார் கொடுத்தல ஒரு ஆதாரமும் இல்லை, அது நல்லா தெரியுது, இவங்க போலியா அவர் பழிவாங்க எண்ணத்தோடு இந்த புகாரை கொடுத்திருக்காரு அப்படின்னு நடுவருக்கு தெரிகின்ற பொழுது நடுவர் என்ன செய்யலாம், ஏன்னா நடுவர் தான் உத்தரவிடணும், அவங்க தான் தீர்ப்பளிக்கணும். அப்ப நான் கொடுத்த புகார் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஆதாரமே இல்லை அப்படின்னு. அப்படி என்றால் நடுவர் அவர்கள் எனக்கு என்ன தண்டனை விதிக்கலாம், அதுதான் 358 சொல்லுது. என்னதுன்னா, ஒரு இழப்பீடை எனக்கு வழங்கலாம், எவ்வளவோ, இதனால் அவருக்கு ஏற்பட்ட, ஏன்னா உங்களுக்கு நான் கொடுத்த புகார் என்ன பண்ணீங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க, அங்க அரெஸ்ட் பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ணாங்க, 10 நாள் நீங்க ஜெயில இருந்தீங்க, பிறகு நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சீங்க, இதனால என்ன ஆச்சு உங்களுக்கு, கால விரயம், 1 ஆண்டு காலம் நீங்க தெரிஞ்சீங்க. அம்மா, அந்த கால விரயத்துக்காகவும் செலவுக்கு சும்மா அட்வகேட் வந்து வச்சிருப்பீங்க, அட்வகேட் செலவாயிருக்குல்ல, அட்வகேட் பீஸ் வாங்கியிருப்பாரு, அது கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரியான செலவுகள், அல்ல பஸ் பேர் வந்து போனதுக்கான செலவு, இல்ல வக்கீல் ஃப்ரெண்டா இருப்பாரு, வக்கீல் பீஸே இல்லை ஃப்ரீயா பண்ற, ஆனா நீங்க வந்து போகின்ற செலவு, இந்த செலவுக்காகவும் எவ்வளவு வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கலாம், எவ்வளவுக்கு மேல் தாண்டக்கூடாது என்றால், அந்த நடுவர் அவர்கள் 1000 ரூபாய்க்கு மேற்படாமல் நீங்கள் யாரு மீது ஒரு போலியான அல்லது ஒரு ஆதாரமான புகார் கொடுத்தீங்களோ அது பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடலாம். யார் உத்தரவிடலாம், நடுவர்கள் உத்தரவிடலாம். சரி, 1000 ரூபாய் மேற்படாமல் என்றால் அப்ப 100 ரூபாய் செலுத்த உத்தரவு போடலாமா, போடலாம், 200 ரூபாய் போடலாம், 900 ரூபாய் போடலாம், 1100 ரூபாய் போட முடியுமா முடியாதா என்றால், ஆஸ் பர் 358 1000 ரூபாய்க்கு மேற்படாது சொல்லிட்டாங்க, அப்ப 1000 ரூபாய் 1100 ரூபாய் கூட நீங்க போட முடியாது நடுவர் அவர். இந்த திருத்த 1000 ரூபாய் என்ற திருத்த சட்டம் எப்பொழுது வந்து சேர்க்கப்பட்டது என்றால், 23/6/2006 இந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தின் திருத்த சட்டத்தின்படி இந்த 1000 ரூபாய் என்று சொல்லப்பட்டது. சரி, அந்த நபர் இரண்டாவது பிரிவு, சப்போஸ் இப்ப நான் வந்து ஒருத்தர் மேல புகார் கொடுத்தேன், 1000 ரூபாய் கட்டிட்டார், இல்ல என்ன நீதிமன்றம் கருதுகிறதோ, நீதிமன்றம் தக்கது என்று கருதுகின்ற அந்த உத்தரவின் பேரில், தீர்ப்பின் பேரில் 1000 ரூபாய் இல்ல 800 ரூபாய் 700 ரூபாய் சொல்லிட்டாங்க. சரி, இரண்டாவது பிரிவு என்ன சொல்கிறது, சரி நான் கொடுத்த புகார் ஒருத்தர் உங்க மேல மட்டும் கொடுத்தேன், ஆனால் நாலு பேர் மேல புகார் கொடுத்துருக்குறேன், 4 பேர் மேல கொடுத்த புகாரும் ஆதாரமே இல்லைன்னு சொன்னா
அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு நான் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம், அதாவது நடுவர் அவர்கள் நினைத்து எனக்கு இவ்வளவு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாலே 1000 ரூபாய் மேற்படாத சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ 4 பேர் புகார் கொடுத்தேன், அந்த புகார் அடிப்படையில் 4 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். 4 பேரும் காவல் நிலையத்தில் வைத்து ரிமாண்ட் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வந்தார்கள். 10 நாள் ஜெயிலில் இருக்காங்க, மீண்டு வராங்க. அப்புறம் அவர்களும் செலவு ஃபீஸ் இதையெல்லாம் இருக்கின்ற பொழுது நான் இப்பொழுது 1000 ரூபாய் மேற்படாத சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் உட்பிரிவில். இப்போ 2வது உட்பிரிவில் சொல்லியிருக்காங்க 4 பேர் நான் புகார் கொடுத்துருக்குறேன். அப்ப இந்த 4 பேருக்கும் அந்த 1000 ரூபாய் இருக்குல்ல, அந்த 1000 ரூபாயை பிரித்து 4 பேருக்கு 250 ரூபாய் கொடுக்கலாமா, அல்லது ஒருவருக்கும் 1000 ரூபாய் மேற்படாமல் அந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றால், ஆமாம், எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 1000 ரூபாய்க்கு மேற்படாமல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றத்தினுடைய நடுவர் அவர்கள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைத்தால், திங்ஸ் ஃபிட், இது உண்மையானது என்று கருதி நினைத்தால், அந்த நடுவர் அவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் யார் மீது ஆதாரமே இல்லாமல் நான் புகார் கொடுத்தேனோ, பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு வழக்கு செலவிற்காகவும் கால விரயத்திற்காகவும் அந்த ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் மேற்படாமல் அந்த தனித்தனியாக விதிக்கலாம். ஒருத்தருக்கு 800 ரூபாய், இன்னொருத்தருக்கு 800 ரூபாய், 700 ரூபாய், அல்லது அனைவருக்குமே 1000 ரூபாய் போடலாம். இதுதான் 2வது பிரிவு சொல்லுது. ஓகே, இந்த 1000 இதுவும் இந்த திருத்தம் எப்படின்னா 23/6/2006 தான் இந்த திருத்த சட்டம். ஓகே, இப்ப கடைசியாக 3வது உட்பிரிவு என்ன சொல்கிறது, 3வது உட்பிரிவு சொன்னால் அபராத தொகை வசூலிப்பது போல் வசூலிக்கப்பட வேண்டும், தவறினால் 30 நாட்களுக்கு மேற்படாமல் மெய்க்காவல் தண்டனை. சரி சார், நீ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்க புகார் வந்து கொடுத்தது ஆதாரம் இல்லாமல் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நடுவர் அவர்கள் என்னை 4 பேருக்கும் அல்லது ஒருவருக்கு 800 ரூபாய் கட்ட சொல்லிட்டாங்க, ஆனால் நான் கட்ட தவறிட்டேன், கட்டவில்லை என்றால் என்னை தண்டிக்க முடியுமா முடியாதா? தண்டிக்க முடியும். சரி சார், தண்டிக்க முடியும் என்றால் என்ன தண்டனை எனக்கு நடுவர்கள் வழங்கலாம் என்றால், முதல்ல வந்து இந்த தொகை கொடுத்தால இப்ப செலவு தொகை மற்றும் அந்த ஃபீஸ் இருக்குல்ல, இதை எவ்வாறு வசூலிக்கப்பட வேண்டும் முதல்ல அப்படி என்றால், ஒரு அபராதம் ஃபைன் இருக்குல்ல, 63 IPC ஒரு அபராதம் ஃபைன் இருக்குது, அதே மாதிரி 64 டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அபராதத்தை கட்ட தவறினால் இருக்குல்ல, எப்படி வசூலிக்கப்பட வேண்டுமோ, ஒரு அபராத தொகை விதித்தால் ஒருவருக்கு அது எவ்வாறு நீதிமன்றம் வசூலிக்கப்பட வேண்டுமோ அதன்படி இந்த தொகை வசூலிக்கலாம்னு சொல்லுகிறது, வசூலிக்கப்படலாம். ஒருவேளை நான் அவங்க கட்டவில்லை, யார் நான் கட்டலை அப்படின்னு சொன்னால் எனக்கான தண்டனை என்ன, 30 நாட்களுக்கு மேற்படாமல். அப்போ 30 நாட்கள் மேற்படாமல் என்றால் 10 நாள் விதிக்கலாமா, 10 நாள் பண்ணலாம், 20 நாள் பண்ணலாம், 30 நாள் கொடுக்கலாம், 31 நாள் முடியுமா, முடியாது. அப்போ 30 நாட்களுக்கு மேற்படாமல் என்னை சிறை தண்டிக்கலாம். அந்த சிறை தண்டனை என்பது கடுங்காவல் தண்டனை விதிக்க வேண்டுமா, ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்டா, அல்லது மெய்க்காவல் தண்டனை விதிக்கப்பட வேண்டுமா என்றால் மெய்க்காவல் தண்டனை மட்டும்தான் விதிக்கப்பட வேண்டும். மெய்க்காவல் தண்டனா வித்தவுட் ஹார்ட் லேபர், கடுங்காவல் தான் ஹார்ட் லேபர். அப்போ ஒரு நடுவர் அவர்கள் என்னை 30 நாட்கள் மேற்படாமல் மெய்க்காவல் தண்டனையில் வைக்கலாம், அந்த அதிகாரம் வருகிறது. எனவே இந்த 3லையும் 1, 2, 3 இந்த 3லையுமே என்ன சொல்றதுன்னா, ஒரு நடுவர் அவர்கள் அதை தக்கதென கருதுகின்ற பொழுது இந்த தீர்ப்பினை வழங்கலாம் என்று கூறுகிறது. இப்பொழுது அடுத்து நாம் வந்து 358 CRPC என்னென்ன வழக்குகள் இதுவரை டிசைட் செய்திருக்கிறது, எந்தெந்த வழக்கில் இந்த மாதிரியான ஒரு எந்தவித ஆதாரம் இல்லாமல் தொடுக்கப்பட்ட வழக்கிற்காக செலவு தொகை மற்றும் அவருடைய விரை டைம் விரயத்துக்காக இழப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க போறோம். முதலாவதாக சுரேந்தர் சௌத்ரி வர்சஸ் பட்டேல் ரஞ்சாதாஸ், 1980 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 514 குஜராத். இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இது கிட்னாப்பிங் கேஸ். இந்த கேஸில் தேர் வாஸ் நோ எவிடன்ஸ் இஸ் ப்ராசிக்யூஷன் அண்ட் டிடென்ஷன் பீயிங் இல்லீகல். அவருக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமே இல்லை, சாட்சியும் இல்லை, அவர் குற்றம் சாட்டப்பட்டதற்கு. அதனால் அவர் என்ன பண்ணாங்க, அது இல்லீகல் டிடென்ஷன், சட்டத்துக்கு புறம்பாக அவர் சிறையில் இருந்துக்கார், அதற்காக அவருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லி தி ஸ்டேட் வாஸ் டைரக்டட் டு பே ₹15,000 டு தி பெட்டிஷனர். அவருக்கு
அரசானது 15,000 ரூபாய் நஷ்டஈடாக அந்த விரயம் காலை விரயத்திற்காகவும் அவர் செலவு தொகையும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட வழக்கு தான் இது. சரி, அடுத்த வழக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்தர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1995, சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1949. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன டிசைட் ஆயிடுச்சு என்று கேட்டால், வேர் த 7 பர்சன் வேர் அப்டெக்டட் பை போலீஸ் ஃபோர்ஸ், தேர் ஆஃப்டர் தே வேர் அன்ட்ரேசபிள், த சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் த ஸ்டேட் ருபீஸ் 1.5 lakhs டு த எல்ஆர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த பர்சன் அப்டெக்டட். 7 பேரை கடத்தி கொண்டு, யாரு பை போலீஸ் ஃபோர்ஸ் கடத்தி கொண்டு போறார்கள். அதன் பிறகு அவர்களை கண்டே பிடிக்க முடியல, எங்கன்னே தெரியாமல் போய்விடுகிறது. பிறகு என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ட் பண்றாங்கன்னா, இந்த 7 பேர் காணவில்லை, அவர்கள் காணாமல் போனதற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் அரசானது காணாமல் போன ஒவ்வொரு நபர்களுடைய அவருடைய வாரிசுகளுக்கு தலா 150,000 வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. ஓகே, அடுத்து மூன்றாவது வழக்கு என்ன சொல்லுது அப்படி என்றால், பிரமோத் குமார் பத்ஹி வர்சஸ் கோலக்கா 1986 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1634. இந்த வழக்கு என்ன சொல்கிறது இந்த காம்பன்சேஷன் பற்றி என்றால், காம்பன்சேஷன் ஃபார் கிரவுண்ட்லெஸ் அரெஸ்ட், அதாவது அந்த கைதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் செய்யப்பட்டதால் த இன்ஃபார்மன்ட் காஸ்ட், இன்ஃபார்மன்ட் யார், அது இன்ஃபார்மன்ட் வந்து அந்த புகாரை கொடுத்தவன் அவ தான் பண்றான், காஸ்ட் த அரெஸ்ட் ஆஃப் த அக்யூஸ்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் காமெண்டார். அப்போ அந்த அதை மாதிரி இருக்கின்ற வழக்குகளில் ஒரு ஆதாரமே இல்லாமல் கொடுக்கப்பட்ட வழக்கின் மூலம் அவன் தான் யாரு அக்யூஸ்டால் தான் அவரா இவருடைய கைது செய்யப்படுகிறார். அப்படி என்றால் இந்த மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அதை தீர விசாரித்து உண்மையிலேயே அதை அவர் கைது செய்ததற்கான ஆதாரம் இல்லாதான் ஒரு புகார் கொடுக்கப்பட்டதா என்று நினைத்து யார் பாதிக்கப்பட்டாரோ அவர்களுக்கு காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கு தான் இது. இப்ப கடைசியாக ஒரு வழக்கு என்ன சொல்றதுனா, லீகாலிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ், ஷா சந்துலால் வர்சஸ் பட்டேல் தெல்தர் பாய் 1980 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 514. இந்த வழக்கு என்ன சொல்றது சொன்னா, லீகாலிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ் வென் காம்பன்சேஷன் வாஸ் இம்ப்ராப்பர்லி ஆர்டர்ட் த கேஸ் வாஸ் ரெமிட்டட் பேக் டு த மேஜிஸ்ட்ரேட் டு டிசைட் வெதர் The arrest was caused to be made on insufficient grounds. ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஆனால் வந்து இம்ப்ராப்பராக இருக்குது, அந்த சம்மந்தமே இல்லை காம்பன்சேஷனுக்கும் அந்த செலவுக்கும் அல்லது கால விரயத்துக்கும் அது கொடுத்த காம்பன்சேஷனுக்கும் எந்த விதமான ஒரு ப்ராப்பராக இல்லை என்பதால் மீண்டும் அந்த வழக்கை நடுவர் அவர்கள் விசாரித்து அதில் என்ன கிரவுண்டு இருந்ததா இல்லையா என்பதை டிசைட் பண்ணுறது பேக் டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரி அனுப்புகின்ற வழக்கு தான் இது. அப்ப என்ன அர்த்தம், இம்ப்ராப்பராகவும் காம்பன்சேஷன் கொடுக்கக்கூடாது, அப்ப கடைசியாக சரியாக காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது இந்த வழக்கு. எனவே யாரெல்லாம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, சார் என் மேல பொய்யா வழக்கு போட்டாங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும், இவ்வளவு நாள் நான் ஜெயிலில் 10 நாள் இருந்தேன், அதாவது கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நான் அழைஞ்சிருக்கிறேன், இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கேன், அப்ப எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்குமா கிடைக்காதா சார், எனக்கு ஏதாவது பரிகாரம் கிடைப்பதற்கு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்குதான்னு சொன்னா, ஆம், உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது எதிரிகள் உங்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு பொய் வழக்கை போட்டார்கள் என்றால் அவர்களிடம் இருந்து இழப்பீடு வாங்கலாம் என்று சொல்கின்ற பிரிவுதான் இந்த 358 CRPC என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.